தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமீன். இன்று மே மாதம் 14 தேதி திங்கட்கிழமை திருத்தூதர் மத்தியாசனுடைய பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த நாளிலே நாம் ஒரு சிறப்பு கருத்துக்காக ஆசிரியர்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். ஆசிரிய பணி, அவர்கள் செய்கிற அந்த பணியை இறைவன் நிறைவாக ஆசுவதைக்கணும். திருப்பாடல் 113:1-2 உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கிறார். நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நாம் நல்ல முறையில் ஆண்டவருக்கு உந்த வகையில் நாம் செஞ்சோன்னா ஆண்டவர் நம்மை உயர்குடி மக்களிலே ஒரு உயர்ந்த நிலைக்கு நம்மை அழைத்து செல்கிறார். நம்முடைய வாழ்க்கையை ஒரு ஆசுவாத்துக்குரிய வாழ்வாக மாற்றுகிறார். இதனாலே நமக்கு என்ன கொடுக்கப்பட்டாலும் சரி, நம்ம கொடுக்கப்பட்ட பணி சின்ன பணியாக இருந்தாலும் சரி, பெரிய பணியாக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு உகந்த வகையில் பிரமாணிக்கமாக இறை பிரசன்னத்தில் நேர்மையோடு உண்மையோடு செய்யக்கூடிய அந்த ஆசிரியம் அருளையும் கேட்போம். அர்ப்பண உணர்வோடு செய்யக்கூடிய அந்த அருளையும் ஆசிரியம் கேட்டதுனால செபிப்போம். திருத்தூதர் மத்தியாஸ் நேர்மையோடு உண்மையோடு தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை கடமை உணர்வோடு செய்தார். இந்த திருத்தூதரை போல ஒரு நல்ல ஒரு வாழ்வு வாழ்பவர்கள் தான் ஆசிரியர்கள். யார் இந்த ஆசிரியர்கள்? காந்தியடிகள் மிக அழகாக சொல்வார், அனுபவம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசான், அது நமக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆசிரியர் என்பவர்கள் அனுபவம் மிக்கவர்கள், மாணவனை வாழ்க்கையின் ஏனிப்படையில் ஏற்றிவிடும் ஏக மனம் படைத்தவர்கள். பெற்றெடுத்தது முதல் பெயர் சொல்ல கற்றுக்கொள்ளும் வரை அம்மா அப்பா இந்த அமுத மொழியை கூறுவரை, வாயார மலடை மொழிகளை உதிர்க்கும் வரை பார்த்து பார்த்து தெளிந்து தேர்ந்து கற்றுக் கொடுப்பவள் அம்மா. அவள்தான் முதல் ஆசிரியை. அதன் பின் வாழ்க்கை முழுவதும் வழிகாட்டியா இருப்பவர் அப்பா. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, இந்த பழமை பெறும் மொழியை இன்று வரை இயன்றவரை வாழ்ந்து பெற்றெடுத்த பிள்ளைக்கு வழிகாட்டியாய் திகழ்ந்து வருபவர் அப்பா. ஆனால் அறிவு கண்ணை அனுபவமிக்க ஞான மொழிகளில் திறந்து வைப்பவர் ஆசிரியர். உலகத்திலேயே மிக உயர்ந்த பணிகளில் 2:1 ஆசிரிய பணி, 2 மருத்துவ பணி. ஆசிரியர் உயிர் வாழ அறிவு என்ற தண்ணீரை ஊற்றுகிறார். மருத்துவர் மருத்துவம் என்ற தண்ணீரால் உயிரை ஊற்றுகிறார். ஆக உலகிலே தலையாய பணி ஆசிரிய பணி என்பதை யாரால் மறக்கவே முடியாது, மறக்கவும் முடியாது. குழந்தை பருவத்திலிருந்து முதுமை பருவம் வரை நாம் மறக்காமல் இருக்கக்கூடிய நபர்கள் ஆசிரியர்கள் மட்டும்தான். குருஸ்தானம் வாழ்வில் 2 அதிமுக்கிய அறைகள், 1 கருவறை அம்மாவுடையது, இன்னொன்று பள்ளியறை ஆசிரியருடையது. அம்மா வாழ்வை தந்து உலகை அறிமுகப்படுத்துகிறார், ஆசிரியர் அறிவை தந்து உலகை அறிமுகப்படுத்துகிறார். ஆசிரியர் மற்றும் மாணவன் உறவு என்பது இந்த உலகிலே புனிதமான முக்கியமான உறவாக கருதப்படுகிறது. பெற்றோர்களுக்கு அடுத்த ஸ்தானத்திலே இருந்து செயல்படும் ஒரே நபர் இந்த ஆசிரியர் தான். வீடு உறவுகளை தாண்டி ஒரு குழந்தைக்கான சமூக அறிவை உறவை ஏற்படுத்தி தருவது பள்ளிக்கூடங்கள் தான். இங்கிருந்தான் சமூகத்தின் பல அம்சங்களை பார்க்கவும் பழகவும் கற்றுக்கொள்கிறார்கள் மாணவர்கள். ஒரு சிற்பியிடம் ஒரு கல்லை கொடுத்தால் எப்படி அதை நல்ல வடிவமாக மாற்றி சிலையாக மாற்றுவாரோ அதே போன்றுதான் பல்வேறு வகைகளிலும் பள்ளிக்கூடத்திற்கு வரக்கூடிய மாணவர்களை பல்வேறு குணாதிசயங்களை கொண்டிருந்தாலும் எல்லோரையும் சமமாக பார்க்கும் பாரபட்சமில்லாத பக்குவத்தோடு ஒவ்வொரு மாணவனையும் சமூகத்திற்கு பலன் தரும் நபராக மாற்றி அமைக்கும் அதிசய திறமை இந்த ஆசிரியர் மட்டும் ஆசிரியருக்கு மட்டுமே உண்டு. இப்படிப்பட்ட ஆசிரியை பற்றி நல்ல சிந்தனைகளை கொண்டிருக்கக்கூடிய மாணவனுக்கு அந்த ஆசிரியர் தான் ஒரு கனவு இல்லமாகவும் தான் படிக்கும் பள்ளிக்கூடம் தான் அதன் எதிர்காலத்தின் பெட்டகமாகவும் அமைகிறது. பல ஆசிரியர்கள் நானே என் கண்கூடாக நான் பார்த்திருக்கிறேன், வகுப்பிலே பின்தங்கிய மாணவனை அழைத்து த
தனியாக வகுப்படுத்து அவர்களுக்கு அதிக மதிப்பெண் வாங்கக்கூடிய அளவுக்கு வளர்த்தெடுக்கக்கூடிய வல்லமை இந்த ஆசிரியருக்கு மட்டுமே உண்டு. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஆசிரியனை வந்து பார்த்தாங்க. என்னுடைய பள்ளிக்கூடத்தில் பத்தாம் படிக்கக்கூடிய இரண்டு பிள்ளைங்க எல்லா எக்ஸாம்லையும் ஃபெயில் ஃபாதர், மேக்ஸ் எக்ஸாமில் ஃபெயில் ஃபாதர், என்ன பண்ணு தெரியல, எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க, என்னுடைய பிள்ளைங்க எப்படி பாஸ் ஆகிறவங்க ஃபாதர், இந்த பிள்ளைங்க நல்ல மார்க் வாங்கணும், அதனால் தயவுசெய்து உங்களுக்கு ஜிபிங்க, இன்று முதல் நான் உங்களுக்கு தனியாக ஒவ்வொரு நாளும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஃபாதர், கண்டிப்பாக என் பிள்ளைங்க நல்ல மார்க் வாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. அந்த தேர் முடிவில் வந்தபோது மறுபடியும் மகிழ்ச்சி வந்து சொன்னாங்க, ஃபாதர் ரெண்டு பிள்ளைங்களுமே பாஸ் ஆகிட்டாங்க. பாருங்க, அதாவது இந்த ஆசிரியர்கள் தங்களுடைய பிள்ளைகளையும் தாண்டி தன்னுடைய வகுப்பறைகளுக்குடைய பிள்ளைகள் நல்ல ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்று ஒரு மனநிலை. கடைசியாக, எல்லா மனிதர்களும் நீதிமான்கள் அல்லர், அனைத்து மனிதர்களும் வாய்மையானவர்களும் அல்லர் என்று ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் தன்னுடைய தலைமை ஆசிரியருக்கு எழுதிய கடிதத்தில் எழுதியிருந்த அந்த வரிகள் இந்திய சமூக காலகட்டத்திற்கு அழகாகவே பொருந்தும். அதனால் ஒரு ஆசிரியர்கள் செய்யக்கூடிய தவறுகளை வைத்து ஒட்டுமொத்த ஆசிரியர்கள் சமூகத்தையும் தவறாக இடைபடுவதை நாம் குறைத்துக் கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆசிரியர் மாணவர் என்ற புனிதம் ஒன்று ஓங்கி நிற்கட்டும். இதனால் அன்புக்குரியவர்களே, ஆசிரியர்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிக்க இருக்கிறோம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோம். எங்கள் அன்பு ஆண்டவரே, அமைதி, விஞ்ஞானம், இலக்கியம் என பல துறைகளில் உன்னத புனிதவர்களுக்கு மனுகுலம் சூட்டும் மிகப்பெரிய மகுடம் நோபல் மகுடம் ஆகும். இது இன்றளவும் இந்திட்ட மாந்தர்களில் அறுபது விழுக்கா நபர்கள் ஆசிரியர் பணி இருந்தவர்கள் தான். ஆசிரியர் நடை உடை பாவனை பேச்சு பாடம் நடத்தக்கூடிய பாங்கு வாகனம் என எது வேண்டும் என்றாலும் எடுத்துக்கொண்டு கிண்டல் செய்யும் மாணவர்களும் இருக்கிறார்கள். இவர்கள் ஆசிரியின் மேன்மை பற்றி தெரியாதவர்கள். இப்படி அல்லாமல் எல்லா மாணவ மாணவியரும் குருபீடத்தின் மகிமையை எடுத்து சொல்லும் சீடனாய் வாழ முயற்சி செய்யவும். ஆசிரியர்கள் ஒரு ஹீரோ, அவர்கள் எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருப்பவர். இத்தகைய ஆசிரியரை இரு கரம் கொண்டு வணங்கவும், மாதா குரு தெய்வம் என்ற தெய்வத்துக்கு முன்னால் இடம் பிடித்த அந்த ஆசிரியர்களை தனிதாழ்த்தி வணங்கவும், அவருடைய மலர்களால் தொழுது ஆசிபுரம் இதை வச்சுக்கிறோம். இதனால மாணவருடைய நலனுக்காக 24 மணி நேரம் தங்களுடைய பள்ளிக்கூடத்தை பற்றி தங்களுடைய தங்களுடைய ஒப்படைக்கப்பட்ட மாணவியை நினைச்சு அவளுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற ஆசிரியர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்க வேண்டிய நாள். இந்த ஆசிரியர்கள் தங்களுடைய வீட்டில் இருந்த நாட்களை விட தங்களுடைய மாணவர்களோடு தன்னுடைய பள்ளிக்கூடத்தில் இருந்த நாட்கள் தான் அதிகம். இதனாலே அவர்கள் நல்ல உடல் சுகத்தோடு இறைவன் இவளுக்கு கொடுத்துருக்கிற இந்த பணியை இன்னும் உற்சாகமாக ஒவ்வொரு நாளும் புது பொறிவோடு புது தெம்போடு செய்யக்கூடிய அந்த அருளையும் ஆசிரியர் கொடுக்க, இதனாலே நம்முடைய ஆசிரியர்களை ஆண்டவருடைய பிரசன்னத்தை கொண்டு வந்து அவளுக்காக சிறப்பாக ஜெபிக்கலாமா? தியாகம் மற்றவர்க்கே வாழாதே, உண்மையான தியாகம் மற்றவர்க்கு வாழாதே, பிள்ளைகளின் வாழ்வு பிள்ளையனின் வாழ்வுவாசனின் கரங்கனின் பெற்றோரே ஆசிரியர் நல்வாழி காட்டிடும் ஆசிரியர், இரண்டாம் நிலை பெற்றோர் ஆசிரியர் நல்வாழி காட்டிடும்
ஆசிரியர் இவர் நல்லவர்கள் நம் உறவு நல்லவர்கள் நம் உறவு ஆசிரியர் இவர் ஆசிரியர் உண்மையான தியாகம் மற்றவர்க்கு செய்வது பிள்ளைகளின் வாழ்வே ஆசானின் கரங்களில் நம்பிக்கையோடு வைப்பதே உங்கள் தியாக உணர்வே. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்முடைய உழைப்பையும் நம்முடைய வேலையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன்.